ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். முயற்சித்தால் வாழ்வில் பிரகாசிக்கலாம் நாம் முழுமதியாக. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பூரில் டைட்டானிக் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அந்த எக்ஸிபிஷனுக்கு நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம். அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த டைட்டானிக் மூவியவே அப்படியே நம்மளுக்கு தத்ரூபமாக கொண்டு வந்திருந்தாங்க. நம்மளே அந்த டைட்டானிக் ஷிப்புக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நார்மல் எக்ஸிபிஷனில் என்னென்ன இருக்கும் அந்த மாதிரி ரைட்ஸு, ஷாப்ஸு, அதெல்லாமும் இருந்தது. ஸோ இப்போ வாங்க டைட்டானிக் ஷிப் போய் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த மூவியில் இருந்த கேஸ்ட்ரோட எல்லா ஃபோட்டோஸும் நம்மளை அந்த இடத்துலேருந்து நம்மளை அப்படியே அந்த படத்தில் அப்படியே நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரியே இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த டைட்டானிக்கில் எப்படி நம்மளுக்கு அந்த ஒரு பெரிய டூம் லைட்டு, அந்த ஸ்டார்ஸ் இருக்கும், அதே மாதிரியே செட் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துக்கு போனோடனே நிஜமாக அந்த மூவியில் பார்த்த அந்த ஃபீலே அப்படியே இருந்தது. நம்ம அங்கே இருக்கிற மாதிரியே இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த இடம்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா நம்ம டைட்டானிக்கோட சாங் ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த சீன்ஸோட டைலாக்ஸ் எல்லாம் போட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு ஒரு இடத்துக்கும் அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாலுமே அந்த ஒரு ஃபீல், நம்ம அந்த ஒரு ஷிப்புக்குள்ளே போன மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு ஒரு அந்த மூவியில் வர சீன்ஸ் இதுக்கேற்ற மாதிரி அந்த பிக்சர்ஸ் அங்கே இருந்தது. அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி டைலாக்ஸ் பின்னாடி ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஜாக் ரோஸ் அவங்களோட ஸ்டாச்சூஸ் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க இதில் நம்மளுக்கு. நாங்களாம் அதுக்கு பக்கத்தில் நின்று எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எல்லாமே ஸ்டிக்கர்ஸ் தான், அழகாக பண்ணியிருக்காங்க. அப்படியே தத்ரூபமாக நம்ம அந்த ஒரு ஷிப்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா, ஜாக் வந்து அந்த பிக்சர் வரைய வரலையே அந்த இடம், அவங்க வந்து ரோஸ் படுத்திருப்பாங்களே அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஒரு மிரர், அவங்க வந்து அந்த பெண்டன்ட் வச்சு பார்ப்பாங்கல்ல அந்த இடம், அந்த மாதிரிலாம் ரொம்ப சூப்பராக எல்லாமே பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரியலாக இருக்கு. அவ்வளோ சூப்பராக அதை வந்து அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருமே வந்து அழகாக அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு, நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் எல்லாருமே. அதே மாதிரி எல்லா வந்தவங்களும் அந்தந்த பிக்சர்ஸ் பக்கத்தில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு ஒரு கேரக்டர்ஸ் அப்படி தத்ரூபமாக அங்கே நிறுத்தி வச்சுருந்தாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து டைட்டானிக் பற்றின மெசேஜஸ் அது ஸ்டார்ட் பண்ணி, நான் இது எப்படி நான் அந்த எல்லா மெசேஜஸும் அங்கே வந்து நம்மளுக்கு ப்ரிண்ட் பண்ணியிருந்தாங்க. அதையும் வந்து நம்ம எல்லாம் பார்த்து லிசன் பண்ணி படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி. அது எப்படி சிங்க் ஆனது, அதுக்கப்புறம் அது எப்படி இருந்தது, எல்லாமே அந்த படத்தில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதை வந்து இப்போ குழந்தைங்களுக்கு காமிக்கிற மாதிரி நம்மளுக்கு எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் கூட ரீசெண்டில் தான் ஷிரீனுக்கு அந்த மூவி நான் போட்டு காமிச்சிருந்தேன். அவளுக்கு அந்த பாட்டு பிடிச்சிருந்தது. அந்த டைமில் நான் அப்படியே அவளுக்கு அந்த மூவியும் போட்டு காமிச்சேன். அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தான் அந்த மூவி. அந்த மாதிரி நம்மளுக்கு, எனக்குமே சின்ன வயசில் அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங்காக நல்லா இருந்தது. நல்லா நிறைய தடவை பார்த்துருக்கேன்.
கூடாத தெரியா. இங்கெல்லாம் அப்படியே கண்ண டைட்டானிக் பார்த்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் எக்ஸிபிஷன், அதுக்கப்புறம் பேக் சைடில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பேய் வீடு, பெரிய ஜெயிண்ட் வேலை, அதுக்கப்புறம் வந்து இந்த மரண பைக்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு இதில் ஓட்டுவாங்க எல்லாம் அந்த சர்க்கிள்குள்ள, அது அப்புறம் இந்த பவுன்சிங் பலூனு, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்தது. குழந்தைங்கள்லாம் என்ஜாய் பண்ணாங்க, எல்லாம் பேய் வீட்டுக்கு போகணும்னு எல்லாம் ஆசைப்பட்டாங்க. ஆனால் வந்து நைட் நேரங்கிறதுனால நாட் அலௌடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிலிங்லாம் போகிறேன் போகிறேன் அப்படின்னா, அப்புறம் இந்த கொலம்பஸ் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா இவங்க இதில் விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெயிண்ட் வீல் போனோம். ஜெயிண்ட் வீல் போயிட்டு நம்ம துபாயிலலாம் வந்து ஜெயிண்ட் வீல் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுறது கிடையாது, இங்கெல்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக சுற்றுது. இவ்வளோ ஹைட்டில் இருக்கு ஆனால் நல்லா பயங்கர ஃபாஸ்ட்டாக சுற்றுனுச்சு. நான் ஷெரின்னு எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். கொஞ்ச நேரம் ஃபஸ்ட்டு ஷெரீனுக்கு ஒரு மாதிரி இருந்தது, வயிற்றுக்குள்ளெல்லாம் ஒரு மாதிரி பண்ணதுமா கூஸ் பம்ஸ் வருது அப்படின்லாம் சொன்னால், அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவளுக்கு ஷெரீனுக்கு ஊர்லெல்லாம் கிடைக்காது. ஸோ அதனால் வந்து நாங்கள் இதை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் அப்படியே எல்லாம் ஃபேமிலியோடு போய் எல்லாம் என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம அங்கே வைக்கும் இல்லையா பஜ்ஜி, அப்புறம் வந்து அந்த சாட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அது க்ளோசிங் டைம் அப்படிங்கிறதுனால அது நிறைய ரைட்ஸில் போக முடியல. ஸோ வந்து ஒரு வீக் டேயில் போனதுனால க்ளோசிங் டைம் கொஞ்சம் ஏர்லியாகவே இருந்தது. ஸோ அதனால் வந்து ஒரு ரெண்டு மூணு நைட் மட்டும் போயிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். பட்டு ஷெரீனுக்கெல்லாம் ஒன்ஸ் மோர் போகணுங்கிறது ரொம்ப ஆசையாக இருந்தது. ரொம்பவுமே அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக அவன் ஃபீல் பண்ணால் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. எங்களோட இந்த டைட்டானிக் எக்ஸிபிஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ், நீங்களும் இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ இந்தியா வெக்கேஷனில் நீங்களும் ஏதாவது இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ்லாம் போயிருக்கீங்க அப்படின்னா அதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துங்கள், வளர்கிறோம், முழுமதியாக. நன்றி, வணக்கம், பாய்.